பத்து வருஷமா என்னுடைய இதுகளே ஈடுபட்டு இருந்த ஒரு முஸ்லீம் பையன்தான். அவனுக்கு இது நம்ம இதை புரிஞ்சும் புரியாமலும் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் என்னன்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு வந்து செல்ஃபோன் வந்து களவு போயிட்டுது, காணாமல் போயிட்டு. அப்போ அந்த செல்ஃபோன் வாங்குறதுக்கு அவனுக்கு காசு இல்லை. அப்போ அவனுக்கு என்ன பண்ணன்ட்டு ஓடலை, செல்ஃபோனும் தொலைஞ்சு போச்சு, வாங்குறதுக்கும் காசு இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி ஒரு முடிவுக்கு வரான், ஒன்றும் வேண்டாம்ப்பா சொல்லி ஒரு முடிவுக்கு வரான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாம் வந்து ஞானமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எந்த அனுபவம் வேண்டான்னு சொல்லி இது பண்ண மாதிரி, அவன் வந்து செல்ஃபோனே வேண்டான்னு சொல்லி முடிவுக்கு வரான். அவ்வளோ. ஆனால் அவனுக்குள்ளே இந்த ஒரு முடிவே அவனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்துது. அதுக்காக எல்லாருமே இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படணுட்டுலாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன்லாம் ஏற்பட்டதில்லை, ஒரு ட்ரைனிங் ஏற்பட்டது, அவ்வளோதான். அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ நிறைய நிறைய எனர்ஜிகள் ஃபார்ம் ஆகி என்னெல்லாமோ ஆச்சுன்னு சொல்லி நிறையா சொல்லி நிறைய அனுபவங்கள் கிடச்சிது அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். அது வந்து அனுபவங்கள்ங்கிறதே கூட நமக்கு அது முக்கியமே கிடையாது. அனுபவங்கள் வந்தாலும் சரி போனாலும் சரி நமக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம எந்த இதுலேயுமே லாக் ஆகக்கூடாது. எல்லா அனுபவங்களையும் அது போக்கில் விட்டணும். ஏன்னா நமக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லைங்கும்போது நமக்கு அங்கே ஹோல்டே இல்லை. நமக்கு எந்த ஹோல்டு வச்சாலும் தவறானது. எதை பிடிச்சாலும் எதை அடைஞ்சாலும் சரியானதல்ல. நம்ம அடையிறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம அடையிறது அத்தனையுமே தப்பானது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அடையிறது தான் உன்னதமானதுன்னுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 40 வருஷம். அப்போ ஆனால் அது என்ன சொல்லி சொன்னால், உண்மையில் அங்கே என்ன, அதே மாதிரி புத்தர் வந்து அவர் அவருடைய லாங்குவேஜில் இருந்தீங்கன்னா ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி அவர் அப்படி ஒரு டெர்மினாலஜி பண்ணது, எல்லாம் ஒன்று தான். ஆனால் நமக்கு அது புரிய தெரில. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னா வேறு ஏதோ பொருள் மேலெல்லாம் ஆசைப்படக்கூடாது போல், ஆசைப்பட்டால் அட்டாச்மெண்ட் வந்து துன்பமாயிருது, அப்படி ஏதோ சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒன்று சொல்கிறாருங்கிற மாதிரி ஒரு ஈஸியாக எடுத்து. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆசையே துன்பத்துக்கு காரணங்கிறது ஒரு 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 முடிஞ்சுனா ஒரு மாபெரும் உண்மை. அது அந்த 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 உண்மை வந்து அவருக்கு மட்டும்தான் அவரை தலைகளை புரட்டி போட்டது. இப்போ நாம் சின்ன வயசுலேருந்தே புத்தருடைய போதனை என்னன்னுட்டு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைகள் கூட சொல்லும் ஆசையே துன்பத்துக்கு காரணம். இதில் சின்ன குழந்தைகள் கூட ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சிடும். அது யாரையுமே புரட்டி போட்டதில்லை, யாரையுமே ஞானியாக்குனதில்லை. அது புத்தரை மட்டும்தான் ஞானியாக்கிறது. ஆனால் அவர் வந்து என்னென்னு சொன்னால், ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டார். நம்ம வந்து எதையோ ஒன்று அடையணுங்கிறது வந்து அங்கே ஒன்றுமே வேண்டியதில்லை. அடைகிறது எல்லாமே தவறு தான். அடைகிறது தான் நம்ம சிறைப்படுத்தியது, லாக் ஆகிக்கிறது. நீ சொல்லணும், அதை புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அப்புறம் அடைகிறதுங்கிறது போயிடுது. இப்போ வந்து மனசு வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் போகும்போது அப்போ தான் அந்த ஃப்ரீ ஃப்ளோன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மனசு வந்து இயற்கையாக இயங்குது, அது அதுவாக இயங்குது.